தற்பொழுது வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையே பார்க்கலாம். மக்களுக்கு தெரிவிப்பதற்கான இங்கே நாம் இந்த செய்தியாளர் சந்திப்பை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தற்போது கஜா புயலானது மேற்கு மத்திய, கிழக்கு மத்திய மற்றும் தென் வங்கக்கடலில் உருவாகி கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து சென்னைக்கு கிழக்கு திசையில் 490 கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு வடகிழக்கு திசையில் 580 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இப்புயலானது அடுத்த 12 மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து மேலும் தீவிரமடைந்து தீவிர புயலாக மாறும். மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக தீவிரம் குறைந்து தமிழக கடற்கரை பகுதிகளான பாம்பன் மற்றும் கடலூர் இடையே 15/11/2018 அதாவது நாளை மாலை புயலாக கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு தீவிரமாக பாதிப்பு இருக்குன்னு நமக்கு கிடைத்திருக்கிற வானிலை எச்சரிக்கை செய்தியை வைத்து கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆங்காங்கே 15/11/2012 தீவிர கனமழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அந்தந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள், அந்தந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பு அலுவலர்களை நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர்கள் மூலமும் தலைமைச் செயலாளர்கள் மூலமும் பொறுப்பேற்று அங்கே தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை 2018க்காக மேற்கொண்டிருக்கிற நடவடிக்கைகளையும் அவர்கள் தயார் நிலையில் வைத்திருப்பதற்கு அறிவுரை கொடுத்திருக்கின்றார்கள். காற்றின் திசையானது மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வட தமிழக கடலோர பகுதிகளில் 15/11/2018 காலை முதல் வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை செய்தி விடுத்துள்ளது. அதையடுத்து மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்போது இந்த செய்தியாளரை சந்திக்கிற வரை நாம் அந்த பகுதிகளிலே மீனவர்கள் யாரும் உள்ளே இல்லை. இந்த பகுதியிலே நெல்லூர் இந்த சைடிலே ஏறத்தாழ 130 பேர் உள்ளே இருப்பதாக தகவல். அவர்களும் ஹெலிகாப்டர் மூலமாகவும் நாம் இந்திய கடலோரப்படை நேரடியாக கப்பல் மூலமாகவும் அவர்களுக்கு அறிவுரைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். புயலானது கரையை கடக்கும் பொழுது கடல் கொந்தளிப்பினால் கடல் மட்டமானது 1 மீட்டர் உயரத்திற்கு எழும் என்பதனாலே நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கடலோரத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் கடல் நீர் உள்ளே புகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துள்ளது. ஆகவே அந்த பகுதியில் தாழ்வான பகுதியில் இருப்பவர்களெல்லாம் நிவாரண முகாம்களுக்கு செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள குடிசை வீடுகள், தகர கொட்டாய்கள், மின் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகள் சேதமடைய வாய்ப்புள்ளதாகவும், 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமக்கு காற்று வீசுகிற போது இவையெல்லாம் சேதமடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாகவும், மரங்கள் கீழே விழவும், நெல், வாழை, பப்பாளி போன்ற மரங்கள் சேதமடையவும் வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் கீழ்கண்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தப்பட்டையும் அதன் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த அறிவுரையின்படியும் தலைமைச் செயலர் அவர்கள், நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளர் சத்யகோபால் ஐஏஎஸ் அவர்களும், நம்முடைய கமிஷன் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்முடைய ராஜேந்திர ரத்னு ஐஏஎஸ் அவர்களும் 24 மணி நேரமும் 32 வருவாய் மாவட்டங்களில் தொடர் கண்காணிப்பிலே இருக்கின்றார்கள். மீனவர்கள் உள்ளே சென்றவர்களை அதிலும் கண்காணிப்பு இருக்கிறார்கள். அதேபோல் தொலைத்தொடர்பு எண்ணெய் நிறுவனங்கள் அவர்களோடும் தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் 14/11 அன்று தெற்கு மத்திய மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில், 15/11/2018 அன்று தென்மேற்கு மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கண்டிப்பாக அவர்களுக்கு எச்சரிக்கை செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடலில் உள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் நாம் ஏற்கனவே கொடுத்த செய்தியின் அடிப்படையிலே திரும்பியிருக்கின்றார்கள். கடலோர பகுதிகளில்
குடிசைகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலர் அவர்கள் 32 வருவாய் மாவட்டங்களில் தொடர் கண்காணிப்பில் இருப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த நமக்கு ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் தான் இந்த 100 கிலோமீட்டர் காற்று அடிக்கிற போது நமக்கு நெட்ஒர்க் தான் ஜாம் ஆகும். ஸோ அதனால் தொலைத்தொடர்பு நிறுவனங்களோட ஒரு ஆலோசனை கூட்டவும் இது எண்ணெய் பற்றாக்குறை நமக்கு டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் இது போன்ற பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காக ஜென்செட் இவைகள்லாம் இயக்குவதற்காக அவர்களோடும் நேற்றைய தினம் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார்கள். மேற்படி ஆய்வுக் கூட்டத்தின்படி பெட்ரோல் மற்றும் டீசல் எரிபொருள்களை போதிய அளவிலே இருப்பு வைத்துக் கொள்ளவும் பேரிடும்போது எரிபொருள்களை பதுக்கக்கூடாது போன்ற அந்த நடவடிக்கைகள்லாம் கடுமையாக எடுப்பதற்கு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் தங்கு தடையின்றி தகவல் தொடர்பினை உறுதி செய்யும் வகையில் ஜென்ரேட்டர்களுக்கு தேவையான எரிபொருள்கள் தலைமை இடங்களில் குறைந்தது 15 நாட்கள் வரையிலும் பாதிக்கப்படும் இடங்களில் 5 நாட்கள் வரையிலும் இருப்பில் வைப்பதற்கு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் கஜா புயலின் பாதிப்புக்குள்ளாகாத மாவட்டங்களில் உள்ள நகரும் செல்போன் கோபுரங்களை செல் ஆன் வீல்ஸ் கடலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள். கஜா புயல் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை தகவல்களை வருவாய் நிர்வாக ஆணையாளர் அலுவலக மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சென்றடையும் வகையில் ஒரே நேரத்தில் பலருக்கு குறுஞ்செய்திகள் பல்க் SMS அது கொடுப்பதற்கு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய வருவாய் நிர்வாக ஆணையாளரும் நம்முடைய கமிஷனர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவர்களும் அதை மானிட்டர் செய்து செய்திகளை உடனடியாக விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற வகையில் ஆதாரபூர்வமான செய்திகளை கொடுப்பார்கள். மக்கள் நாங்கள் ஏற்கனவே ஊடகங்கள் மூலமாக பொதுமக்கள் கொடுத்த வேண்டுகோள் மக்கள் கடலில் குளிக்கவோ குழந்தைகளை கடற்கரையில் விளையாடவோ செல்ஃபி எடுக்கவோ கடல் சார்ந்த விளையாட்டுகளில் ஈடுபடவோ மற்ற பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடவோ இப்போது வனத்துறை கூட உங்களுக்கு ஊடகங்கள் செய்தி வந்திருக்கும் சுற்றுலாத்துறை வனத்துறை அவர்களெல்லாம் அந்த போட்டிங் அதெல்லாம் வந்து தடை செஞ்சிட்டாங்க நிறுத்தி வச்சுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏரிகள் குளங்கள் அணைகள் போன்ற நீர்த்தேக்கங்களை மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுரை பெற்று 24 மணி நேர கண்காணிப்பிலே அவர்கள் இருக்கின்றார்கள். நாங்களும் இங்கே அதே போல் மின்சாரத்துறை என்ற அமைச்சர் மாண்புமிகு தங்கமணி அவர்கள் அனைத்து எச்சரிக்கைகளும் கொடுத்து விடுமுறை கூட தேவையில்லாத பட்சத்திலே யாரும் எடுக்க வேண்டாம் என்கிற அறிவுரையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களையும் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளுக்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த பணிகளுக்கான நேற்று கூட நம் பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சென்னைக்கான அனைத்து நவீன உபகரணங்கள் எனது இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆகவே நவீன உபகரணங்கள் இந்த அந்த நேரத்தில் போய் நம்ம ஜென்ரேட்டர் தேடுறது அஞ்ச நேரத்தில் போய் நம்ம மரத்தை கட் பண்ணுறதுக்கு வந்து மர அறுவை இயந்திரங்கள் தேடுறது இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் நேற்றே எவ்வளோ வச்சுருக்கிறோன்ற புள்ளி விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு கூடுதலாக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சென்னை மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டதை நேற்று மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களே நம்முடைய கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்முடைய கமிஷனர் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர்கள் நேரிலே வழங்கினோம். நம்முடைய நேற்று ஊடக நண்பர்கள் எல்லாம் அங்கே வந்திருந்தீங்க அங்கே நேரிலே வழங்கினோம். அதுவும் பயன்பாட்டுக்கு தயார் நிலையிலே இருக்குது. அது பூரா வந்து நவீன இயந்திரங்கள் அப்படியே ஹைட்ராய்டில் போய் பார்த்தீங்கன்னா உடனே அந்த மரத்தை கட் பண்ணி உடனே எடுத்துருவாங்க அந்த மாதிரி மெஷினரிஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஜென்செட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 லெவலில் வந்து கெப்பாசிட்டி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்குன்றோம். எல்லாமே பயன்பாட்டுக்கு தயார் நிலையிலே இருக்கிறது. இந்த 24 மணி நேர நீர்நிலை கண்காணிப்பு மிகவும் முக்கியம் என்கிற அடிப்படையில் ஏதேனும் பிரிட்ஜஸ் ஏற்பட்டால் அங்கே மணல் மூட்டைகள் தயார் நிலையிலே வைத்திருக்கிறோம். புயல் பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதியிலிருந்து குடிசைவாசிகளை வெளியேற்றி பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடங்களில் அதாவது நிவாரண முகாம்களில் தங்க வைக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் சில மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள்னு சொல்கிறோம் அங்கெல்லாம் வந்து பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 பர்பஸ் 1 பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியம் 2வது அதைத்தான் நம்ம நிவாரண முகாம்காக பள்ளிகள் கட்டிடங்களை நாம் பயன்படுத்துகிறோம். ஏறத்தால இன்றைக்கு 6000க்கு மேற்பட்ட அந்த முகாம்களில் நம்ம கடற்கரை ஓர மாவட்டங்களில் தான் முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.